ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகளிர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமைத்தொகை திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது கட்டாயம். இது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ₹1000 பணம் கிடைக்கின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் செப்டம்பர் 15 முதல் குடும்ப தலைவர்களுக்கு ₹1000 மகளிர் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருது. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத்தொகை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மகளிர் உரிமைத்தொகை பெற விரும்பும் பயனாளிகளுக்கு 21 வயது நிரம்பியிருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. சொந்தமாக கார் வைத்திருப்போர், ஆண்டு வருமானம் ₹2,00,000 மேல் உள்ளோருக்கு ₹1000 கிடையாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அனைத்து துணை ஆணையர்களுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடைய விண்ணப்பிக்கும்போது பயனாளர்களின் கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம். வரும் 17 தேதிக்குள்ளாக அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் கருவி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கைரேகை ரீடருக்கும் அதன் சொந்த வரிசை எண், அதாவது ஐடி உள்ளது. எனவே கைரேகை வாசகர்களின் பட்டியலை கடை குறியீடு மற்றும் கைரேகை ரீடரின் தொடர்புடைய வரிசை எண்ணுடன் தயார் செய்து அது மீண்டும் அதே கடைக்கே திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும். இரு முனைகளிலிருந்தும் முறையான ஒப்புதல்கள் தவறாமல் பெறப்பட வேண்டும். துணை ஆணையர்கள், அதாவது வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்கள் நியாய விலைக் கடைகளிலிருந்து தேவையான எண்ணிக்கையிலான விரல் ரேகை ரீடர்களை ஏற்பாடு செய்யும் பொருட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் அல்லது ஆணையர் பெரு சென்னை மாநகராட்சி அல்லது மாவட்ட ஆட்சியர் சென்னை தவிர நியாய விலைக் கடைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாதனங்கள் தொடர்பான அடையாள எண்கள் மற்றும் கடை குறியீடுகளின் விவரங்களை பராமரிக்க டிசி டிஎஸ்ஓ அலுவலகத்தால் தனிப்பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும். கணக்கெடுப்பு சிறப்பு முகாம்கள் நிறைவு. துணை ஆணையர்கள், அதாவது வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் வழக்கமான கண்காணிப்பு பயோமெட்ரிக் ஸ்கேனர்கள் மற்றும் அது பணி நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலிமா அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மகளிருக்கான கைரேகை பதிவு கட்டாயம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாமல் நீங்கள் இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் ₹1000 பெறுவதற்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை ஆதார் ஆத்தன்டிகேஷன் இல்லை, உங்களுக்கு வந்து கைரேகை வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா உடனடியாக உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக்கை வந்து வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். கைரேகை வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா மகளிர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு யாருக்காவது ரேஷன் கடையில் போகும்போது கைவிரைகள் வந்து சரியாக பதியில் அப்படின்னாக்கா உடனடியாக நீங்கள் போயிட்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. பயோமெட்ரிக் வெரிஃபை பண்ணினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கைரேகை வந்து வரும். அதனால் ஆதார் சென்டர் அணியை நீங்கள் வந்து உடனடியாக உங்களுடைய கைவிரைகை பதிவு வந்து அப்ளை செஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் அதை லைக் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.